இந்த கூட்டத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நாம் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய சொல்லலை எந்த காலத்திலும் மாற்றம் நிகழ்றதில்லை. என்னை நினைத்தால் போதும், நினைக்கின்ற இடத்தில் நான் உட்கார்ந்திருக்கேன் சொன்னா இப்ப உட்கார்ந்திருக்காங்களா இல்லையா? அது சத்தியமான வார்த்தை தானே? அப்படி இல்லை, ஒருவரை சாபியனுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போகின்ற விஷயத்தினுடைய அடித்தளம் காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்ற போது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தல், அவர்களை சந்திப்பது, நேருக்கு நேர் பார்த்தது என்று சொல்லப்பட்டார். நேருக்கு நேர் பார்க்கறது விஷயம் இல்லை கண்ணியம்மிக்கவர்களே, அந்த சாபிகளுடைய பார்வையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் து இமாம் ஜலாலுதீன் சுயூத்தியை போன்றவர்களுடைய பார்வையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது. ஆனால் அந்த சஹாபிகளுடைய பார்வையில் இருந்த விஷயம் ஜலாலுதீன் சுயூத்தியினுடைய பார்வையில் இல்லை. இதுதான் காரணம். அந்த சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்த்தார்கள்? பார்த்தாங்க, கொஞ்சம் கவனிங்க, அவங்க பார்த்தாங்க ரசூலுல்லாஹ்வை, ஆனால் எப்படி பார்த்தார்கள்? நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், நான் திரும்ப என்னுடைய மறுபடியும் என்னுடைய பேச்சினுடைய அந்த முதல் துவக்கத்தினுடைய நிலைக்கு நான் போறேன், அங்கிருந்து மறுபடியும் வர்றேன். அல்லாஹு தஆலா முதன் முதலாக நம்முடைய ஆக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை படைத்தான் அல்லவா? எதற்காக படைத்தான்? தன்னை அறிவதற்காக. அந்த நூர் வைக்கப்படுவதற்குரிய ஒரு மனசில் ஒரு ஸ்தானம் தேவைப்பட்ட போது அந்த ஸ்தானமாக யார் உருவாக்கப்பட்டார்? ஆதம் நபி மட்டும். அப்படி சொல்லுங்க பாப்பா, ஆதம் அலி சலாத்தோடய கட்டி போட்டீங்கன்னா சரியா வராது. மனிதர்கள் உருவாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த மனித தேகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமக்கின்ற ஒரு அமானித பொருளாக மாறியது. இப்ப வாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய நகர வீதிகளிலும் சரி, மக்காவுடைய நகர வீதிகளிலும் சரி, தோழர்களோடு தோழர்களாக இணைந்து, தோழர்களோடு அமர்ந்து, தோழர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள், தோழர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், தோழர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சஹாபிகள் என்று பேசப்படுகிற தரத்திற்கு உரியவர்கள், தன்னுடைய ஆக்காவாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? எப்படி பார்க்கிறார்? அதைத்தாங்க நான் கேட்க வர்றேன். அந்த நூரை சுமந்து கொண்டிருந்த ஒரு மனித தேகமாக பார்த்தார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய தோழர்கள் என்று பேசப்படுகிற சஹாபிகள் எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய நூரை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேகமாக மட்டும் பார்த்தார்களா? சரி, அல்லாஹ்வுடைய ரசூலாக மட்டும் பார்த்தார்களா? அல்லாஹ்வுடைய நூரா பார்க்கலையா? தேகத்திலே அல்லாஹுடைய அந்த நூரையும் பார்க்கிறார்கள், அந்த நூருக்குள் இருந்து அல்லாஹ் வெளிப்படுகின்ற நிலையையும் பார்க்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, அந்த தேகத்திலே தேகம் வெளிப்படுத்துகின்ற பொருள், தேகத்தின் வழியாக அந்த சஹாபிகள் எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தேகத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற நூரையும் பார்க்கிறார்கள், அந்த நூரின் வழியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தாத்து முத்தலக்கையும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்ததால் தான் அவர்கள் சஹாபிகள் என்ற நிலைக்கு வருகிறார்கள். சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு, நான் இந்த ஹதீஸை சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ வேற வழி இல்லாம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டு இருக்கேன். புகாரியில் சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஹதீஸ் குதுசியினுடைய தரத்திற்குரிய ஹதீஸ். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசலில் இருக்கின்ற ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு தூண்ல சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதினுடைய வராந்தாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதினுடைய வராந்தாவிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற ஒரு தூண்ல அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஞ்சு உட்கார்ந்திருக்கிறாங்க.
உலவிக் கொண்டிருந்த முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இந்த ஹதீஸ் ஏன் சொல்றேன் தெரியுமா, வேற வழி இல்லாமல் ஒரு சஹாபியனுடைய பார்வை தன்னுடைய ரசூலை எப்படி பார்த்தது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த ஹதீஸை நான் கொண்டு வர்றேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலவிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் திடீரென்று அலி ரதியல்லாஹு அவர்களை நோக்கி திரும்புகிறார்கள். திரும்பி அவர்கள் கேட்கிறார்கள், அலியே, கொஞ்சம் கவனிக்க வேண்டும், ரொம்ப உன்னிப்பான விஷயம், அலியே உம்முடைய ரப்பு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான், உம்முடைய ரப்பு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அலி ரதியல்லாஹு அவர்கள் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்த அலி ரதியல்லாஹு அவர்கள் நிமிர்ந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ரப்பு இப்போது மஸ்ஜித் நபவியினுடைய வராந்தாவில் உலவிக் கொண்டிருக்கிறான். ஏ அந்த ரப்பையும் சேர்த்துத்தான் அலி ரதியல்லாஹு அவர்கள் அந்த ரசூலுக்குள் பார்க்கிறார்கள். இந்த பார்வைதான் அவர்களை சஹாபி என்ற நிலைக்கு கொண்டு போனது. வேறு எந்த வலியும் வேறு எந்த தரம் உள்ளவரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலைக்கு உயர்த்து பார்ப்பதற்குரிய வாய்ப்பினை பெறவில்லை. அதனாலதான் என்னுடைய சஹாபிகள் அந்தஸ்திற்கு இந்த பூமியில் வேறு யாருமே நிகரில்லை என்று முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவ சொல்லுங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனே இல்லாத போதும் இருக்கிறார்கள், மனிதனே இல்லாத போதும் இருக்கிறார்கள். நான் மனிதன் என்று மட்டும் சொல்ல மாட்டேன், எதுவுமே இல்லாத போதே அவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு படைப்பும் எந்த ஒரு ஜீவராசியும் இல்லாத போதே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அரிஷே இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். லவ்ஹோ கலமோ குர்சியோ சொர்க்கமோ நரகமோ வானமோ பூமியோ எதுவுமே இல்லை, முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்றால் கண்ணியம் மிக்கவர்களே, அரிசை போல் என்ற சூழ் இருக்கிறார்கள் சொல்ல முடியாது, அல்லது குருசியை போல் என்னுடைய ரசூல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, நரக சொர்க்கத்தை போல் என்னுடைய ரசூல், எதை போலும் என்னுடைய ரசூல் இல்லை. கொஞ்சம் கவனிக்க வேண்டும், என்னுடைய ரசூலை நீங்கள் எதை கொண்டு உவமை கொண்டு உவமைப்படுத்தினாலும், எதை கொண்டு நீங்கள் உதாரணப்படுத்துவதற்கு நீங்கள் முனைந்தாலும், எந்த பொருளையும் என்னுடைய ரசூலுக்கு உங்களால் உதாரணப்படுத்த முடியாது. அவர்கள் எதை போலும் இல்ல. அவ எப்படி இவங்க வந்து சொன்னாங்க நம்மை போல் இருக்கிறார், அது எதுக்கு நம்மை போல எதுக்கு ஒரு வார்த்தையை அவன் சொல்லலாம், என்ன போலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டித்தான, அவன் தானே சொல்றான், அவன் தானே சொல்றான், அவன் சொல்லிட்டு போட்டுமே என்ன போலதான், என்ன போலன்னு சொல்லி இருந்தா அடி வாங்க போயிருக்க மாட்டான், இதான் பிரச்சனைய. அதாவது அடியில இருந்து தப்புறதுக்காகவே அங்க இருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கணும்ல, இல்ல அடிச்சு விடுவான்ல, அதுக்காக நம்மள போலன்ட்டான். இருந்த ஜனங்களும் ஓஹோ நம்மள போலையா அப்படின்னு நம்மால யோசிச்சுட்டு இருந்தான், அவ ஊருக்கு போயிட்டான். இதுதான் நடந்தது. நம்மள போலையாது நம்ம ஆளு உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, அந்த ஆளு பேசி முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டான். இப்ப வரலையும் அவங்க நம்மள போலதானா அப்படின்னா, நம்மளை போன யாராவது சொன்னாங்க உங்க ஊர்ல, யாராவது சொன்னீங்களா உங்க ஊர்ல, யாராவது ஒரு அன்னைக்கு அந்த கூட்டத்துல பிஜே தவிர வேற யாராவது கூட்டத்துக்கு இந்த பேச்ச கேட்க போன ஆளுகள்ல யாராவது சொன்னாங்களா, ஆமா ஆமா என்ன போல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா, ஒரு ஆளு கூட சொல்லியங்க, அப்புறம் எப்படிங்க உங்களையும் சேர்த்து வேற சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளை போலன்னு, என்ன போலன்னு சொல்லிக்கிட்டுங்க, அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஏ என்னை போல என்று சொல்லுகிற போது அவன் தன்னை ஒரு ரசூலாக பார்க்க முனைகிறான், தன்னை ஒரு மிக பிரம்மாண்டமான பொருளாக பார்ப்பதற்கு அவன் முனைகிறான், அவன் அவனுடைய அழிவை அவனே தேடிக்கிறான், முடிஞ்சு போச்சுங்க. ஆனா நம்மளை போலன்னு சொன்னா அப்ப நம்மளையும் சேர்த்துல எழுத்துட்டு போக பாக்குறான், அப்ப எப்படி நின்று நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வார்த்தைய, பா இந்த பாருப்பா ஒன்ன போலன்னு சொல்லிக்க, அது என்ன நம்மளை போலன்னு எங்களையும் சேர்த்துக்கிட்ட, நாங்க எப்ப சொன்னோம், யார் உங்கள கேட்கறதுக்கு ஒருத்தர் தயாராகல, இப்படி ஒரு யோசனையோ இல்ல, இப்படி ஒரு சிந்தனையோ உங்களுக்குள்ள அப்ப வரலையா, இல்லங்க இங்க இருந்த யாருமே அன்னைக்கு அங்க போகல, இல்ல அவங்க ஆளுதான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லையா, அதான் யதார்த்தமா, உங்கள ஒருத்தர் கூட போக இல்லை, அவரை